வேர்ட் காட் டிவி நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இறைசுல் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு அளிக்கும் செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று கவிஞன் பாடினான். குடும்ப சகிதமாக தேர்வு எழுதுகிற இடத்திற்கு சென்றாலும் கூட, தேர்வு எழுதுகிற ஹாலிலே தேர்வு எழுதுகிற மாணவர் அல்லது மாணவி மட்டும்தான் செல்ல முடியும். குடும்பத்தினர் வெளியே நிற்க வைக்கப்படுகிறார்கள். அதுபோலவே ஏர்போர்ட்டில் கூட நாம் பார்க்கிறோம், வழி அனுப்ப செல்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் செல்ல முடியும், அதற்கு மேல் அவர்களால் உடன் செல்ல முடியாது. நமது இறப்பு மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறது. இறப்பிலே வேறு யாரும் உடன் செல்ல முடிவதில்லை. ஆனால் வரலாற்றிலே ஒருவர், நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன், கடவுளுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த பிறந்தவர் இருக்கிறார். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு. ஏசாயா இறைவாக்கினர் 7:14 அவர் சொன்னது, இதோ ஒரு இளம்பெண் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று அவர் சொன்னது அவரது மகனை பற்றியதாக இருந்தாலும், அந்த இறைவாக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே நிறைவு பெறுகிறது. கன்னியான மரியா ஓர் மகவை தூய ஆவியின் அருளால் பெற்றெடுக்கிறார். அவரே இம்மானுவேலராக இருக்கிறார் என்று மத்தேயு எழுதிய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். உடன் இருப்பு, காசு பணம் கையில் இருந்தாதான் மக்கள் உடன் இருக்கிறார்கள். காசு பணம் கரையும் பொழுது மக்களுடைய உறவும் காணாமல் போகிறது. அழகோ அந்தஸ்தோ பட்டம் பதவி இவைகள் இருந்தால்தான் உறவுகள் வந்து ஒட்டி கொள்ளுகின்றன. இல்லை என்றால் காகம் பறப்பது போல உறவுகளும் பறந்து போய்விடுகின்றன. ஆனால் ஆண்டவர் இயேசு, நாம் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் கூட, புண்ணியத்தில் இருந்தாலும் பாவிகளாக இருந்தாலும் கூட, நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் இயேசு இம்மானுவேலர் நமக்காக பிறந்திருக்கிறார். இதுதான் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு தருகிற மாபெரும் நற்செய்தியாக இருக்கிறது. We are not alone. நாம் தனியாக இல்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் கடவுள் என் கூட இருக்கிறாரு என்ற அந்த விசுவாச உணர்வு நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, தெம்பை தருகிறது, ஒரு புதிய உத்வேகத்தை அது தருகிறது. விடுதலை பயண நூல் 13 நாம் வாசிக்கிறோம். விடுதலை பயண நூல் 13:21 இவ்விதமாக வாசிக்கிறோம். ஆண்டவர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகத்தூணிலும், இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை.
பாலைவனத்திலே பயணமான மக்களுக்கு பேருதவியாக இருக்க, பகலிலே வெயிலின் கொடுமையை தணிப்பதற்காக மேகத்தூணிலும், இரவிலே வழிகாட்டுவதற்காக நெருப்புத்தூணிலுமாக அவர்களை விட்டு ஒரு பொழுதும் அகலாமல் இறை பிரசன்னம் அவர்களோடு இருந்தது என்று விடுதலை பயண நூல் 12:21 நாம் வாசிக்க கேட்டோம். அன்பர்களே, ஆண்டவர் இயேசு விண்ணகம் செல்லுவதற்கு முன்பாக அவர் அளித்த மாபெரும் வாக்குறுதி, எல்லா அதிகாரம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு வாக்களித்திருக்கிறார். ஆண்டவருடைய உடன் இருப்பை நமக்கு வெளிப்படுத்துகிற இந்த திருவிழா. ஆகவேத்தான் குருவானவர் கூட திருப்பலியிலே மக்களை பார்த்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று பல முறை 10 முறைக்கு மேலே குருவானவர் மக்களை பார்த்து சொல்லுகின்றார். காரணம், நமது பலவீனம், ஒரு சிறிய தடை ஏற்பட்டாலும், சிறிய துன்பம் வந்து தாக்கினாலும், கஷ்டங்கள் நேரிட்டாலும், கடவுள் இருக்கிறாரா, கடவுள் ஏன் கைவிட்டுட்டாரு என்ற எண்ணம் நம்மை தாக்குகிறது. ஆகவே அடிக்கடி இதை புதுப்பித்து இந்த விசுவாசத்தில், இந்த நம்பிக்கையில் நம்மை பலப்படுத்தவே குருவானவர் திருப்பலியில 10 முறைக்கு மேலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த ஒரு கருத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். 2வது கருத்து, உடைய குடிலை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கடவுளுடைய மகன், தூய ஆவியால் கருத்தரித்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தவர், எல்லா தெய்வத்தன்மையையும் ஒதுக்கி வைத்துவிட்டு He emptied himself. அதுதான் முக்கியமானது, அதுதான் நாம் அங்கே பார்க்கணும். கடவுளுடைய 3 முக்கியமான குணங்கள், ஓம்னிபோட்டன்ஸ் என்று சொல்லுவார்கள், எல்ஷடாய், எல்லாம் வல்லவர், அந்த வல்லமையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஓம்னிஷியன்ஸ், அனைத்தையும் அறிகின்ற வல்லமை, அதையும் கூட ஒதுக்கி வைத்துவிட்டு, ஓம்னி பிரசன்ஸ், எங்கும் நிறைந்து இருக்கின்ற தன்மை, அதையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, இதைதான் அவர் ஹி எம்டிட் ஹிம்செல்ஃப் என்று பவுலடியார் குறிப்பிடுகிறார். ஆகவே குழந்தை இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது, எனக்காக இந்த மகிமையெல்லாம் விட்டுவிட்டு, தெய்வத்தன்மையெல்லாம் விட்டுவிட்டு, ஒரு சாதாரண மனித குழந்தையாக கடவுளின் மகனே பிறந்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது, எனக்காக என்ற அந்த உணர்வு தெம்பை தருகிறது. எனக்காக தியாகம் செய்யக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார் என்ற உணர்வு மீண்டும் மகிழ்ச்சியை தருகிறது, ஒரு உத்வேகத்தை தருகிறது. ஆண்டவர் இயேசு பிறந்தது நம்மை வாழ வைப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக. ஆகவேதான் மீண்டும் மத்தேயு எழுதிய நற்செய்தியில் யோசேப்புக்கு வானத்தூதர் சொன்னது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், ஏனெனில் அவர் மக்களின் பாவங்களிலிருந்து அவர்களை மீட்பார் என்று பொருள் சொல்லப்பட்டது. இயேசு என்றால் மீட்பர் என்று பொருள். அந்த பெயரை வைக்கத்தான் வானத்தூதர் யோசேப்புக்கு கனவிலே தெரிவித்தார். அன்பார்ந்தவர்களே, நமக்காக அனைத்தையும் தியாகம் செய்து மனிதனாக பிறந்த ஆண்டவர் சிலுவையிலே தன்னையே பலியாக்கி நம்மை மீட்கின்றார். இந்த மீட்பை நாம் இழந்து போகக்கூடாது, இந்த மீட்பை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பை பிறருக்கும் வழங்க வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் நமக்கு மீட்பை வழங்குகின்ற ஆண்டவர் இயேசு பிறந்த
விழா வாழ்த்துக்களை வேர்ட் காட் டிவி நேயர்களுக்கு நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வேர்ட் காட் டிவிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இயேசுனுடைய கட்டளை ஏற்று ஆண்டவர் தந்த அந்த மீட்பை உலகெங்கும் பறைசாற்றுகின்ற ஒரு இயக்கமாக அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் அவர்களை தொடர்ந்து ஆசிர்வதித்து இந்த பணியை சிறப்பாக செய்ய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.